வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவனில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு வழக்கம் போல் ஸ்டார்டிங்லேயே வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஸோ சென்டரில் இருக்கிற இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து எப்படி ஸ்டார்டிங்கு கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் லெவன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ மோர் ஆப்ஷன் போங்க, பர்சனலைஸ் போங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டாஸ்க் பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டாஸ்க் பார் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டாஸ்க் பார் அலைன்மெண்ட் அப்படிங்கிற இடம் வந்து சென்டர் இருக்கும். இதை வந்து லெஃப்ட்னு செலக்ட் பண்ணினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாருங்கள் இங்கே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சென்டர் வேணாலும் சென்டர் வச்சுக்கலாம், லெஃப்ட் வேணாலும் லெஃப்ட் வச்சுக்கலாம். ரைட் வைக்க முடியாது, ஏன்னா ரைட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இது இருக்கிறதுனால வர முடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 அல்லது வந்து விண்டோஸ் 10 இந்த மாதிரி இதில் இருக்கிற ஸ்டார்ட் மெனு மாதிரியே கொண்டு வந்துச்சு. ஸோ அதே போல் வந்து நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்க் பார் வந்து ஹைட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கல் ஹைட் ஆஸ் டாஸ்க் பார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் ஆகிடும். நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து விசிபிள் ஆகும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.